அனைவருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கு டே பார்த்தீங்கன்னா March 23rd. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ 36,500 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் பண்ணி டவுன் சைடில் இறங்கிட்டிருக்கு. இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கேண்டில்ஸ்னுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பை கால், ஆக்சுவலி இந்த பை கால் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே வந்து ஜெனரேட் ஆயிருந்துச்சு ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில். அந்த ட்ரெண்டுடைய கண்டினியூஷன் நேற்று எல்லாருக்கும் மார்க்கெட் தெரிஞ்சது தான். மார்னிங் மார்க்கெட் நல்லா டவுனில் இறங்கி ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ரெக்கவரி கொடுத்துச்சு, ஹியூஜ் ரெக்கவரி. அந்த ரெக்கவரி மோடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பனிங்கில் ஒரு கேப் அப்பாக இருந்துச்சு. அப்படியே அந்த கேப் அப்னுடைய மொமெண்டம் கண்டினியூ ஆனது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 10 o'clock, ஒரு 10 o'clock அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் ஃபால் ஆகுது. ஸோ அப்படி நமக்கு ஃபால் ஆனதுனால இந்த சார்ட் நமக்கு உடனே இன்டிமேட் பண்ணது நீங்கள் செல் பண்ணுங்கன்னு. ஸோ இப்போ நாங்கள் ப்ரீவியஸ் காலும் காட்டுறோம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இன்றைக்கி மார்க்கெட் பாருங்கள், ப்ரீவியஸ் டேவிட ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான். 36,800 ரேஞ்ச் கிட்ட வந்துச்சு, பெருசாக ஏற முடியல, மார்க்கெட் அங்கேருந்து டவுன் தான். அதே நமக்கு இந்த பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ஒரு 12:40 ஜென்ரேட் ஆயிருக்கு. 35,665 பை பண்ணுங்கன்னு வந்திருக்கு. வந்தது 2 மினிட்ஸில் ஃபர்ஸ்ட் ஆர்டர், 3 மினிட்ஸில் செகண்ட் டாரெட் அச்சீவ் பண்ணியிருக்கு. அதுக்கு ப்ரீவியஸ் கால் மார்னிங்கில் ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு மாறுற ஒவ்வொரு தடவையும் கேண்டலினுடைய கலர் சேஞ்ச் பண்ணி நமக்கு பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு வரும். ஸோ கரண்ட்டில் செல் கால்னால் நெக்ஸ்ட் பை கால் வரும், அதே கரண்ட்டில் பை கால்னால் நெக்ஸ்ட்டு செல் கால் வரும். ஸோ இந்த மாதிரி கால்ஸ் மாற்றி மாற்றி மார்க்கெட் ட்ரெண்ட் மாறும்போது கிடைக்கும். என்ட்ரி பாயிண்ட் எங்கே இருக்கலாம்னு தெளிவாக வந்துடும். டார்கெட் 1, 2 அப்புறம் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லி கம்ப்ளீட்டான டீட்டெயில் லைவ் மார்க்கெட்லேயே கிடைக்கும் நமக்கு. அது எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம வீடியோனுடைய ஓப்பனிங்கில் செல் கால் ஜென்ரேட்டாக இருக்கும் முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஜென்ரேட் ஆன உடனே கேண்டில் எப்படி ஓப்பன் ஆகிட்டு மூவ்மெண்ட் வந்து மாறுச்சு, கேண்டலுடைய கலர் எப்படி வந்துச்சு அப்படின்றத நாங்கள் வந்து ஷோ பண்ணோம். இந்த சார்ட்டில் உங்களுடைய வேலைன்னு ஒன்றுமே இருக்காது. இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. பார்க்கும்போது அதிலே வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் கேட்ட மாதிரி கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகிட்டு என்ட்ரி எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அதை பார்த்து ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிடைச்ச செல் கால் பார்த்தீங்கன்னா ஒரு 3rd கேண்டிலில் பாருங்கள் நல்லா டவுன் மொமெண்டமில் இறங்கி இப்போதைக்கு பாருங்கள் 36,420 ரேஞ்ச் வரைக்கும் ரீச் கொடுத்து ஒரு 65 பாயிண்ட் வரைக்கும் இப்போயே நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஒரு 3 மினிட்ஸ்லேயே 60 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. செல் கால் ஜெனரேட் ஆகி 7 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆக போகிற இந்த டயத்தில் பாருங்கள் மார்க்கெட் அகைன் நல்லா டவுனில் இறங்கி 36,400 ரேஞ்செலாம் ரீச் அவுட் கொடுத்துருக்கு. ஃபியூச்சரில் கால் வந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இப்போ ஒரு ஆப்ஷன்லையும் கால்ஸ் வந்தால் பார்க்கலாம். இது வந்து ஒரு டைரக்ட் ஆப்ஷன் சார்ட், பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன், 37,000 புட் ஆப்ஷன், ஒரு இந்த மணி ஆப்ஷன் தான் ஷோ பண்ணுறோம். 664 பை கால் வந்தது, ஒரு 740 ரேஞ்ச் கிட்டக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஒரு டைரக்ட் ஆப்ஷனில் கால் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சார்ட் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். ஸோ நம்மளுடைய வேலை அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.